ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செயின் லூப் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர் காமிக்க போகிறேன், செயின் லூப் எப்படி பண்ணணுன்ட்டு. செயின் லூப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ். ஸோ ஆஸ் அ சப்ஸ்டியூட் நீங்கள் வந்து ஒரு டூத் ப்ரஷ்ஷோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த தேவையான பொருள் பார்த்திங்கன்னா C1. நான் வந்து மோதல் தி செயின் கிளீனர் யூஸ் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பெட்ரோல் இல்லை டீசல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மோதலோட செயின் லூப். ஸோ இது தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஆஸ் அ லூப்ரிகேட். காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து நியூஸ் பேப்பர், நீங்கள் ஒரு கார்ட்போர்டு இல்லை ஒரு கார்ட் ஷீட்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிராண்ட் பிட் ஸ்டாப்போட ஜி ரோலர் கூட இருக்குது, பட் நான் இது ஆக்சுவலி ட்ராவல் டைம் தான் யூஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பேடக் ஸ்டாண்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். லூப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ட்ராவல் டைமில் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அந்த ஜீ ரோலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் டைமில் யூஸ் ஆகும், ஏன்னா அது ரொம்ப காம்பாக்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு தேவையோ நீங்கள் அப்போ லூப் கூட பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செயினில் வந்து சில இடத்துல மட்டும்தான் லூப் இருக்குது, மேக்ஸிமம் பிளேசஸில் வந்து லூப் இல்லை. இதுவும் ஆக்சுவலி லூப்னு சொல்ல முடியாது, கிரீஸ் வந்து செம்மையாக ஒட்டியிருக்கு இப்போதைக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து பைக் வாஷ்க்கு குடிக்கும் போது நீங்கள் டீசல் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை ஐ திங்க் எல்லா இடத்துலையும் வந்து டீசல் தான் பண்ணுவாங்க. கெரோசின் வந்து தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரம் எவாப்ரேட் ஆகாது. ஏன்னா எந்த ஒரு கிளீனருமே நம்மளுக்கு வந்து ஆஸ் எ லூப்ரிகன்ட் ஆக்ட் பண்ணும்போது அது எவாப்ரேட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கிளீனரை சொன்னேன், லூப் இல்லை. ஏன்னா அது எவாப்ரேட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம லூப் பண்ணால் அது சஸ்டெயினாக நிற்கும். வேறு கேரோசினில் வந்து அந்த ஒரு அட்வான்டேஜ் இல்லை, ஏன்னா அந்த கேரோசினில் நீ என்ன தான் தொடச்சாலுமே அது வந்து உங்களுக்கு ஒரு ஆயிலி கண்டென்ட் வந்து, சாரி கைஸ் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆயிலி லேயர் வந்து அந்த செயின் லேயர் இருக்கும், பிகாஸ் ஆஃப் விச் நீங்கள் வந்து லூப் போட்டாலுமே செயினில் அந்த லூப் இருக்காது, அது வந்து அந்த ஆயிலி சர்ஃபேஸில் அதுக்கு மேலே தான் அந்த லூப் இருக்கும். ஸோ உங்களுக்கு லைஃப் கிடைக்காது. செயின் கிளீனரை வச்சு நம்ம வந்து இப்போ இருக்கிற எல்லா கிரீஸையும் டீக்ரீஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எப்போவுமே செயின் கிளீனர் செயின் லூப் பண்ணும்போது தயவு செஞ்சு இந்த டைரெக்ஷனில் பண்ணாதீங்க, எப்போவுமே இங்கே வச்சு பண்ணுங்கள். அண்ட் பீ கேர்ஃபுல், நீங்கள் வந்து டயரை ரொட்டேட் பண்ணும்போது இந்த சைடு ரொட்டேட் பண்ண வேணாம். எப்படின்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மோஷனில் வண்டி சுற்றும் இல்லைங்களா டயரு, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் இங்கே க்ளீன் பண்ணும்போது உங்கள் விரல் வந்து இந்த இடத்துல வந்து மாட்டிச்சுன்னா பெரும் பிரச்சனை ஆயிடும், அதனால ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணுங்கள். அந்த பாயிண்ட்டில் வந்து உங்களோட கையும் சேஃபாக இருக்கும், நீங்கள் பண்ண போகிற விஷயமும் கரெக்டாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த சைடு ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இது எல்லாமே அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட் செயினுக்கு போகும். வெறும் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணும்போது வெறும் ஒரு சைடு லைக் ஃப்ரண்ட் ஃபேஸ் ஆஃப் த செயின் மட்டும்தான் லூப் ஆகும் இல்லை க்ளீன் ஆகும். ஸோ அதனால் பெஸ்ட் என்னன்னா நீங்கள் எப்போவுமே இந்த சைடு பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் செயின் வந்து க்ளீன் அண்ட் லூப் ஆகும். அண்ட் மோர் ஓவர் இதுக்குள்ளே தாங்க ரிங்ஸ் இருக்குது. ஸோ இது தான் வந்து இது தான் மெயின், விச் இஸ் கான்டாக்ட் டுவர்ட்ஸ் இஸ் ப்ராக்கெட். ஸோ இது ரொம்ப மெயினாக வந்து லூப் அண்ட் க்ளீன் ஆகணும். ஸோ நீங்கள் இங்கே அப்ளை பண்ணும்போது எல்லா சர்ஃபேஸுமே இல்லை எல்லா ரிங் இந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் ரிங்ஸ் வந்து க்ளீன் ஆர் லூப் ஆகாது, அதுக்காக எப்போவுமே இங்கே பண்ணுங்கள். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கிராவிட்டி இப்போ நம்ம இங்கே போடும்போதே எல்லாமே புல் ஆகிட்டு கம்ப்ளீட் இந்த ரிங்கை கவர் பண்ணும், வேறு இன் திஸ் கேஸ் அதில் ஆகாது. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நியூஸ் பேப்பர் போடணும்னு சொன்னேன். இப்போது இது எல்லாத்தையுமே இந்த ப்ரஷில் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 phases ஆஃப் த செயின் வந்து கவர் ஆயிரும். ஸோ நம்ம வெறும் ஒரு சைடு மட்டும் டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து டூத் ப்ரஷ் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் 1 by 1 பண்ணணும். ஸோ உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும். இது பெஸ்ட். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
So three phases done. Now one more. ஷோட வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ தான் காட்டன் துணியோட வேலை வரப்போகுது. ஸோ இந்த எல்லா இடத்தையும் காட்டன் துணியில் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு டைம் பண்ணிக்கலாம், பட் இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சேம் நான் சொன்ன மாதிரியே பாக்கெட் ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வீலை சுற்றுவோம். ஏன்னா இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் மீ டு ரொட்டேட் திஸ் ப்ராக்கெட். இதே வந்து நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணுறேன், இல்லை சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி ஆன் பண்ணிவிட்டு அப்படி பண்ணுவாங்க, விச் இஸ் ரிஸ்கி. தோ உங்கள்கிட்ட பேடாக் ஸ்டாண்ட் இருந்தாலுமே நீங்கள் வந்து மேன்யூலாக பண்ணுங்கள் தயவு செஞ்சு, பிகாஸ் இட்ஸ் ஹைலி ரிஸ்கி. நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி அப்படி பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காட்டனோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெறும் வெயிட் மட்டும் பண்ணோம் அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிறதுக்கு விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் வந்து ஃபஸ்ட்டோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வெட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டைம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டைம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், பட் டீசல் ஆர் பெட்ரோல் இருந்தால் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். டீசல் ஐ திங்க் பெஸ்ட். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் மோரோவர் வந்து அது சீப் கூட. ஒரு பாயிண்ட் என்னென்னா டீசல் வந்து கேரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ராவல் டைமில் கொஞ்சம் ஐ திங்க் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீனர் யூஸ் பண்ணால் கூட ஐ திங்க் தட் இஸ் ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூப். ஆல்மோஸ்ட் வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போ லூப் பண்ண போகிறேன். சேம் நீங்கள் லூப் பண்ணுறது இந்த சைடே லூப் பண்ணுங்கள். இந்த சைடு ஆக்சுவலி தேவைப்படாது, நீங்கள் இந்த சைடே பண்ணுங்கள். ரிங்ஸுக்குள்ளே பண்ணணும் நீங்கள். ஸோ சேம் மோஷன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லூப் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸ்லோவாக நம்ம வந்து டயரை சுற்ற போகிறோம். ஏன்னா ஸ்ப்ராக்கெட் இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற லூப் வந்து கம்ப்ளீட் ஓவர் த ரிங்ஸுக்குள்ளே நம்ம போகணும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம ஸ்லோவாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா சான்சஸ் கம்மி, அதனால் ஸ்லோவாக பண்ணுறோம். ஸோ தட் லூப் வந்து எல்லா ரிங்ஸுக்குள்ளே போயிருக்குன்ட்டு. இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்து இப்போ வந்து செயின் வந்து ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ டர்ட் வந்து கீழே போயிருக்கு. ஸோ இதுக்காக தான் நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் சொன்னேன். அண்ட் பர்ஃபெக்ட், பார்க்குறதுக்கு செம்ம ஸ்மூதாக இருக்குது. ஸ்ப்ராக்கெட் வந்து சேஞ்ச் பண்ணுற டைம் கொஞ்சம் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்லு லைட்டாக உடஞ்ச மாதிரி இங்கே தெரியுது, அது சேஞ்ச் பண்ணுற டைம் ஆகிருச்சு. நெக்ஸ்ட் சர்வீஸில் வந்து நான் ஸ்ப்ராக்கெட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுவேன். எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு. செயின் லுக் பர்ஃபெக்ட்லி டான். Okay, I hope you would have liked the video. Thank you so much for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, சீ யூ. ஷான்.